இப்போ சமீபத்தில் திரைப்பட நடிகரும் முன்னணி நடிகருமாகிய மக்கள் நீதி மையத்தோட தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தீவிரவாதியே முதல் இந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இந்து மதத்தையும் ரொம்ப கேவலமாக விமர்சித்திருக்கிறார். ஒரு இந்துங்கிறது ஒரு இந்து மதம் கிடையாது, இது ஒரு இந்து சமயம். இந்து சமயங்கிறது வந்து ஒழுக்க நெறியையும் அறநெறியையும் போட்டுற ஒரு நன்னூல், ஒரு திருக்குறள் போல் இந்து சமயம். அதை கண்ணதாசன் கூட ஈவன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் மகாத்மா காந்தியோட பேரன்னு தன்னை சொல்லிக்கிட்டு வன்முறையை தூண்டி இன்னொரு இனத்தை, ஒரு மார்க்கத்தை, ஒரு அறநெறியை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, ஏன்னா நல்ல முறையில் அவர் வாக்கு கேட்டு வந்து ஜெயிக்கிறத விட கலவரம் மூலியமாக நாட்டை கைப்பற்றியெல்லாம் வாக்கு எடுத்துடலான்னு யாரோ சில விஷமிகள் சொல்லி கொடுத்த கேட்டுக்கொண்டு அவர் வந்து இது போன்ற கருத்தை சொல்லி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கார். இப்போ இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கமிஷனர் அவர்கள்ட்ட புகார் கொடுத்துருக்கோம். கமிஷனர் புகாரை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கமலஹாசனை கைது செய்து அவதூறாக பேசி இதை மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணி பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிற ஆகிய நான்கு பிரிவுகளில் அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை வந்து கைது செய்யணும், கைது சேர்த்து உரிய நீதி விசாரணை நடைபெறணும்னு புகார் கொடுத்தோம். இப்போ அந்த புகார் இங்கே வந்து கமிஷனர் அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூடிய விரைவில் அதுக்கான விசாரணை மேற்கொள்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாட்டினாலும் நம்ம நீதிமன்றத்தில் 482 சிஆர்பிசியில் கமலஹாசன் மேலே இந்த நாலு பிரிவுகளை வழக்கு பதிவு செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். நடிகர் கமலஹாசன் சினிமாவில் பட வாய்ப்புகளை இழந்தபோது அதில் வெற்றி பெறுவதற்காக விஸ்வரூபம் என்ற படத்தை எடுத்து இஸ்லாமிய மதத்தை பற்றி இழிவாக பேசி அதில் வெற்றி கண்டார். அதேபோல் மீண்டும் அரசியலிலே அவர் ஜீரோவாக இருப்பதாக அவரே அறிந்து இந்து மதத்தையும் இஸ்லாமியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலே மத மோதல்களை ஏற்படுத்த கூடிய வார்த்தைகளை பேசி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார். இவர் மீது இவரை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கமிஷன் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தோம். அவர்கள் ஏற்கனவே அரவங்குறிச்சியில் எஃப்ஐஆர் ஆனதாக கூறுகிறார்கள். அதற்கு ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சியின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவருக்கு தமிழக அரசுக்கு நன்றியை கூறுகிறோம். இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.